ஓம் சாந்தி. பாப் தாதாவின் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும். 27வது விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வதன செய்தியின் நாள் 30/7/2005. மதுபனில் குல்சாதாதுஜியின் மூலமாக கிடைக்கப்பெற்ற வதன செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தொடர்ச்சியாக இன்று ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், உலகம் துயரம் அடைந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஞானம் நிறைந்தவராக, சக்திசாலி நிறைந்தவராக, தூய பெருமையில் நிலைத்திருங்கள். ஒருபோதும் துயரம் அடையாதீர்கள். லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி அமைதி மற்றும் தைரியத்தை நாலாபுறமும் பரப்புங்கள். இவ்வுலகம் கேட்கின்றது, என்ன நடந்தது, என்ன நடந்தது என்று. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன், என்ன என்ற எந்த ஒரு கேள்விகளும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் பயமற்ற சித்திரமாக இருக்கின்றீர்கள். நிராகார ஸ்திதி மற்றும் பணிவு ஸ்திதியில் இருப்பதின் மூலம் நீங்கள் குஷியாக இருந்து தொடர்ந்து சுகத்தை பரப்பிக்கொண்டே இருக்கின்றீர்கள். குழந்தைகளே, இப்பொழுது பலகீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சக்தி கொடுப்பதும் தைரியமற்றவர்களுக்கு தைரியம் அளிப்பதும் மகாதானியாக இருந்து மூன்றாவது கண்ணை கொடுக்கும் சமயமாக உள்ளது. இரவும் பகலும் உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், சம்பந்தங்களில் மற்றும் செயலில் வள்ளலாக உலக கல்யாணக்காரியாக இருங்கள். இதனை கூறும்போதே பாபா தனது திருஷ்டியின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் சக்தியின் கிரணங்களை கொடுப்பது போல் இருந்தது. பாப் தாதா டாக்டர் நிர்மலா, ரஞ்சினி பென், மீரா பெஹன் அவர்களுக்கு அதிகப்படியான அன்பு நினைவுகளை வழங்கினார். மேலும் எனக்கு திருஷ்டியை கொடுத்து கொண்டே எனக்கு விடை அளித்தார். ஓம் சாந்தி. பாபா இந்த ஒரு வதன செய்தியின் மூலமாக நமக்கென்ன காரியத்தை செய்ய சொல்கின்றார்? மகாதானியாக இருந்து சக்தி தைரியம் மூன்றாவது கண்ணை வழங்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்கள். ஒருபோதும் துயரம் அடையாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓம் சாந்தி.